Taste the Daily. Story Entertainment வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜெஸ்டைல் இருக்குல்ல, அதில் கால் பண்ணுங்களா. ஸ்பான் கால் பண்ணுங்க. 10-20 நம்பர் சொல்லுவோம். 10-10-10 டெலிகாலிங்கே பண்ணுறாங்க. எதுக்கும் பயப்படுற மனநிலையிலே மக்கள் இல்லைங்க. ஃபுல் சர்வீஸ் தானே, ஃபுல் சர்வீஸ் தான் A to Z. ஈவன் இன்டர்காஸ்ட் ப்ரைஸ் சேர்ந்தது தான் ஃபுல் சர்வீஸ். அவங்கள போய் போலீஸ் போய் டார்ச்சர் பண்ணுறதால என்ன ஆகிட போகுது, வேறு என்ன வேலை இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த திருநங்கைகள் போர்வையில் பெண்களும் உள்ளே பூந்துட்டாங்க. அதில் நீங்கள் சொல்கிற நீங்கள் நுங்கம்பாக்கம், வல்லூர்கோட்டம், பாடி, மெரினா பீச், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சொல்கிற பாலியல் தொழில் பிலோ லெவல் ஆஃப் ரேங்க் ஆஃப் பாலியல் தொழில், அதாவது 500-1000 இந்த ரேஞ்சில் இருக்கவங்கள நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது எப்படின்னா 10,000-50,000-100,000 உள்ளெல்லாம் பாலியல் தொழில் நடக்குது. சில பேர் வந்து இந்த கல்லூரி மாணவிகளை கூட பிரெயின்வாஷ் பண்ணி இந்த தொழில் கூட்டம் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்துவீங்க. தேவைகள் அதிகமாயிட்டு மனிதன்ட்ட அவர் ஃபோன் வாங்கணும். 1 லட்ச ரூபா ஃபோனு, 1 லட்ச ரூபா நீங்கள் சேர்க்கறது எத்தனை மாதம் ஆகும் வேலை செஞ்சு? ஒரு 5 நைட் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், 1 லட்ச ரூபா வரணும்னா ஏன் போக மாட்டாங்க? ஓப்பன் பிளேஸில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருநங்கைகள் தாண்டி பெண்களும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண வந்துட்டாங்க. திருநங்கைகள் போர்வையிலே இருக்காங்க, திருநங்கைகள் கூட தான் நிற்கிறாங்க. அப்போது இனி பொம்பளையாக திருநங்கையான்னு கேட்க முடியுமா போலீஸ், அதுவே பெரிய தப்பாக இடம்புறோம். இது பெட்ரோல் பார்த்துட்டு தான் போகிறாங்க, வேறு வழி இல்லையே, அது என்ன பண்ணுறது அதை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விபச்சார வீட்டுக்கு போகிறது இல்லை, விபச்சார அந்த தொழில் ஈடுபடுற பெண்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பல கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த விபச்சார தொழிலோட ஒரு ஹப்பாக மாறிட்டு இருக்க மாதிரி நிறைய இடத்துல நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு பீச் சைடு போனால் பார்க்குறோம், இரவு நேரங்கள் வந்து சென்னை சுற்றினாவே நம்ம நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ சென்னை சொல்லுங்கள் சார், இந்த விபச்சார தொழில் சென்னையில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி எந்தளவுக்கு இது வளர்ந்து நிற்குது, இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது? அதாவது மனித குலம் ஆரம்பிச்சதுலேருந்து விபச்சாரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வள்ளுவனே திருக்குறளில் சொல்லியிருக்கான், ஒரு விலை மாதரோட படுத்திருக்கிறது வந்து பிணத்தோடு படுத்திருப்பது சமம் அப்படின்னு வள்ளுவனே சொல்லியிருக்கார் திருக்குறளில். டெட் பாடியோட கட்டிப்பிடிச்சி படுத்த எவ்வளோ கொடுங்க, அதுக்கு தான்டா ப்ராஸ்டியூட்டை போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவன். ஸோ அந்த காலங்கள்லேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு விபச்சாரம். ஒரு காலங்களில் அப்டேட் ஆகிட்டு வருது, நம்ம மனிதன் அப்டேட் ஆகிற மாதிரி அதுவும் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டு. இப்போ ஒரு காலத்தில் ப்ராஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடு, ஒரு ஊரில், கிராமத்துலேயே, ஈவன் நீங்கள் கிராமத்துலேயே பார்த்துருக்கலாம், ஒரு வீடை சொல்லுவாங்க அவங்க வீட்டில் இதுமாரி நடக்குது அப்படின்னு. அது அவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ரொம்ப சொற்ப காசு காண்டி கிராமத்தில் வறுமைக்கு 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா பருப்புக்கு, இன்றைக்கி எண்ணெய்க்கு, நெய்க்கு, இந்த மாதிரி லெவலில் தான் விபச்சாரம் இருந்தது. அது அடுத்து நகரமாக மாறக்குள்ள பொருளாதார புடவை, நகை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்படி நகரம். இன்றைக்கி எங்கேயோ போய்ட்டு ஹப்பாக மாறுது. சென்னை மட்டும் இல்லை, கோவை, மதுரை, நெல்லை, இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாத்துமே ஹப்பாக மாறிட்டு தான் வருது. சென்னையில் அதிகமான எல்லா மாநிலத்து மக்களும் சென்னையில் இருக்காங்க. நேபாளிஸ் இருக்காங்க, கல்கத்தன்ஸ் இருக்காங்க, பெங்காலிஸ் இருக்காங்க, எல்லா மாநில சௌராஷ்டிரஸ் எல்லா ஸ்டேட்ஸுமே சென்னையில் இருக்காங்க. டெல்லிக்காரவங்க, பாம்பேக்காரவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க. அப்போ சென்னை ஹப்பாக மாறுறதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே பீப்புள்ஸ் வாண்டட் வேறு வேறு சிந்தனைகள், வேறு வேறு விதமான கலர், கலர் மீன்ஸ் எண்ணங்கள், நாட் பாடி கலர், எண்ணங்களே நமக்கு வேறு வேறு இருக்குது. நைஜீரியன்ஸ் இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் சொல்கிறேன், ஸ்ரீலங்கன்ஸ் இங்கே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் இங்கே இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு எல்லா நாட்டுடைய தொடர்பும் இங்கே இருக்குது. எல்லா நாட்டு கலாச்சாரமும் நம்மள்ட்ட வந்துட்டு, சென்னையில் எல்லா கலாச்சாரமும் இருக்குது. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் நம்ம கலாச்சாரமாக என்ன, எல்லாமே மாறிடுச்சு. அதை விட்டு இப்போ யூடியூப் சேனல்ஸே பாருங்கள், சென்னை தானே ஹப்பாக இருக்குது, பெங்களூர் கூட இல்லை ஹப்பாக இல்லை, சென்னை தான் ஹப்பு யூடியூப் சேனலுக்கு. பெங்களூருக்காரவங்க எத்தனை பேர் சென்னையில் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. எடிட்டிங் பண்ணிக்க முடியும், ஒரு கேமராவுக்கு ஒரு ரிப்பேரான ஒரு பொருள் வாங்க முடியும், சர்வீஸ் பண்ணி உடனே கேமரா எடுத்துகிட்டு வந்துட முடியும். நீ மற்ற ஊர்களில் அதுமாரிலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ விபச்சாரமும் இங்கே பெரிய லெவலில் இருக்குது. ஜெஸ்டைல் இருக்குல்ல, அதில் கால் பண்ணுங்களா. ஸ்பான் கால் பண்ணுங்கள். 10-20 நம்பர் சொந்த உங்களுக்கு கொடுவோம். 10-10-10-10 டெலிகாலிங்கே பண்ணுறாங்க. லொக்கன்டன் இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதில் போனாலும் நீங்கள் நம்பர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் நிறையா ஃபேக்காக நிறைய பேர் காசு போயிட்டு வச்சுருக்காங்க. லேடிஸ் சாட்டிங்னு சொல்லி ஆப் இருக்குங்க, நீங்கள் உங்களுக்கு தனிமையை போக்கணுமா? அப்படி விளம்பரமே வருது யூடியூப்பில் அப்படியே இடையிடையில வா சென்டர் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஃபோன்லேயே பயப்படாமல் சொல்கிறாங்க. அடிக்கிறது போலீஸா, அடி பேசுறது யார், அதெல்லாம் கவலையே. எதுக்கும் பயப்படுற மனநிலையிலே மக்கள் இல்லைங்க. ஃபுல் சர்வீஸ் தானே, ஃபுல் சர்வீஸ் தான் A to Z, ஈவன் இன்டர்காஸ்ட் வரையும் சேர்ந்தது தான் ஃபுல் சர்வீஸ். ஃபுல் சர்வீஸ் தானே அப்படின்னா ஆமாம் எஸ் ஃபுல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுறதா அவங்களாம் இல்லவே இல்லை. காரணம் எல்லாத்துக்கும் மீறிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கரப்ஷன், கரெக்ஷன் எல்லாமே இருக்குது. அந்தந்த பகுதிகளில் ஸ்பாங்கிற பேர் லைசன்ஸ் வாங்குறாங்க. மசாஜ் சென்டருக்கு லைசன்ஸ் உண்டு, கார்பரேஷன் வழங்குது. போலீஸில் ஒருவர் NOC வாங்கணும்,
இங்கே உபச்சாரம் நடக்கலைன்னு. ஆனால் ப்ராப்பர் மசாஜ் சென்டர் அப்படி பார்த்தீங்கன்னா சென்டர் டோர், பழைய காலத்து படங்கள் தளபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கும் தெரியுமா, சென்டரில் மட்டும் டோர் டோர் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி டோர் தான் போடணும். அப்படிலாம் டிரான்ஸ்பரன்சியான கிளாஸ் போடணும், அதாவது உள்ளார என்ன மசாஜ் பண்ணுறாங்களோ தெரப்பி பண்ணுறாங்களோ அது வெளியிலேருந்து தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டு ஆப்டோர் தான் இருக்கணும், மிடில் டோர் மட்டும் தான் இருக்கணும், கீழே மேலேயும் தெரியணும். எக்காரணத்தை மட்டும் அங்கே உபச்சாரம் நடக்கக்கூடாது. இதுதான் ஸ்பாவோட லைசன்ஸு. மசாஜ் தான் பண்ணணும், பாடி மசாஜ் தான் பண்ணணும். இது நடக்குதானா? இல்லை, பெருவாரியான மசாஜ் சென்டரில் யூனிக்ஸ் ஸ்பா அப்பப்போ ரைடு போனோம் இந்த ஸ்பாவில் இருந்து இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமாக ரைடே இப்போ இல்லை, ரைடே இப்போ இல்லை. சுப்ரீம் கோர்ட் வேறு சொல்லிட்டு லிவிங் டுகெதராக வாழலாம் அப்படின்ற ஒரு சைட்டேஷன், ரைடே இல்லை இப்போ எங்கேயுமே, ரைடு இல்லை டோட்டலாக இல்லை. நான் எங்கே பேப்பர்லேருந்து பார்த்தீங்களா, ரைடே இல்லை. ஏவிஎஸ் இங்கே ஏன் போய் கேட்டால் லைசன்ஸ் இருக்குது, ஸ்பா தான் பண்ணுறோம். அவங்க ரூல் பேசுவாங்கள்ல, லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, ஆ ஸ்பா தான் பண்ணுறோம். அவங்க லோக்கல் போலீஸ் உதவியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு, இன்றைக்கி ரைடு வர்றாங்கன்னா அதெல்லாம் தகவல் லீக்கேஜ் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. இது வந்து இந்த ஏவிஎஸ் விங்கில் உள்ளவங்களே தன்னை ஒரு கஸ்டமராக மாற்றி அந்த செக்ஸுவல் இன்டர்கோஸ்ட் அளவுக்கு போனது பிறகு அரெஸ்ட் பண்ண உண்டு. அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா இதில் போய் சொல்லுங்கள், அதில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை, இதாகிடுச்சு, அதாவது ரெக்கக்னைஸ் ஆகிட்டுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு வேறு பிரச்சனை போலீஸுக்கு நிறைய பிரச்சனை உங்களுக்கு அப்போ தெரியும், அப்போக்கு எப்போ பெரிய பெரிய ஆளுக்கு மல்டராகிட்டு இருக்காங்க, அதில் அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கலால் துறைன்னு ஒன்று, கலால்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, மது விலக்கு துறை, அதில் இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ மிழச்சாரியத்தில் செத்து போயிட்டாங்க. ஸோ தவறுகள் நடக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாவில் நடக்குது, இப்போ வந்து ஆப் மூலிமா நடக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஹைடெக்கான விஷயங்கள், பரிணாம வளர்ச்சி. இப்போ நம்ம ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வள்ளூர் கோட்டை பக்கம் போனால் தெரியும், நுங்கம்பாக்கம் சில சாலைகளில் போனால் தெரியும், ஏன் உடைய மெரினா பீச் மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதி, அதுவே வந்து ஒரு இரவுக்கு மேலே வந்து அப்படியே அதோடைய முகம் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பனாக ஒரு ஓப்பன் பிளேஸ் நடக்குது இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? ஏன்னா அந்த சாலையிலேயே தான் நம்ம பார்ப்போம் பேட்ரோ வைக்கலாம் கலை பண்ணி கேட்குற நல்ல கொஸ்டின். அதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, திருநங்கைகள் நிறைய பேர் பாலியல் தொழிலுக்கு வந்திருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. திருநங்கை கூப்பிட்டு இப்போ தான் சில போலீஸ் ஆஃபீஸராக வழக்கறிஞர்களாக திருநங்கைகள் மாறுறாங்க. சமுதாயத்தை திருநங்கைங்கிற பேரையுமே கலைஞர்கரான இதுதான் சொன்னார், பல பேர்களில் அவங்கள அவமானமாக அழைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள திருநங்கை, கைகால் முடியாதவங்கள மாற்றுத்திறனாளி, திருநம்பி ஆண் திருநங்கையாக மாறினா அழகாக பேர் வச்சார் தமிழில். திருநங்கைகள் நிறையா பேர் பாலியல் தொழிலுக்கு வந்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் திருநங்கைகளை போலீஸ் கேட்குறது இல்லை, ஏன்னா அவங்க வேறு என்ன செய்வாங்க, அவங்க வயிற்று பொழப்புக்கு வேறு என்ன சாப்பிடணும் இல்லையா, பசி எல்லாருக்கும் பொதுவானது தானே. நீ ஆணாரு பெண்ணாரு இல்லை திருநங்கையாரு, பசி பொதுவானது, பசிக்கு இல்லை. அவங்க வேலை வெட்டிக்கு வேறு எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க, வீட்டு வேலையாக வேறு எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. நீ கேட்கலாம் வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் நண்பர்கள் கேட்கலாம், பத்து பாத்திரம் தெரிஞ்சு பிழைக்கலாம்னு யார் சேர்க்குறா அவங்கள, டெய்லரிங் வேலை கொடுப்பாங்க, எங்கே போனாலும் அவங்க பாலியல் அபியூஸுக்கு ஆளாக தான் போகிறாங்க, அதுக்கு பாலியல் தொழிலாளியாகவே மாறிடலாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் திருநங்கைகள் நிறையா பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள போய் போலீஸ் போய் டார்ச்சர் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது, வேறு என்ன வேலை இருக்குது அவங்களுக்கு? அப்போ அந்த திருநங்கைகள் போர்வையில் பெண்களும் உள்ளே பூந்துட்டாங்க. அதில் நீங்கள் சொல்கிற நீங்கள் நுங்கம்பாக்கம், வல்லூர் கோட்டம், பாடி, மெரினா பீச்சு இந்த மாதிரி இடங்களில் பாலியல் தொழில் நடக்குது. நீங்கள் சொல்கிற பாலியல் தொழில் பிலோ லெவல் ஆஃப் ரேங்க் ஆஃப் பாலியல் தொழில், அதாவது 500 ரூபா 1000 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கவங்களை நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது எப்படின்னா 10,000 50,000 1,00,000 அவ்வளோலாம் பாலியல் தொழில் நடக்குது. அதெல்லாம் ஹைடெக் ஸ்டெப் டு ஸ்டெப்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த கல்லூரி மாணவியில் கூட பிரெயின் வாஷ் பண்ணி இந்த தொழிலை கூட்டம் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்த தேவைகள் அதிகமாயிட்டு மனிதன்ட்ட. அவர் ஃபோன் வாங்கணும், 1,00,000 ரூபா ஃபோனு, 1,00,000 ரூபா நீங்கள் சேர்க்கறது எத்தனை மாதம் ஆகும் வேலை செஞ்சு உங்கள் வருமானத்தில்? ஆனால் ஒரு 5 நைட் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், 1,00,000 ரூபா வரும்னா ஏன் போக மாட்டாங்க? உதாரணம் சொல்கிறேன், ஒரு பைக் வாங்கணும், 1,00,000 ரூபா ஒரு ஸ்கூட்டி பைக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் டியூ கட்டி சேர்த்து வாங்குறதுனா எந்த எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 2 நைட்டு 3 நைட்டில் வாங்கிடலான்னா ஏன் நம்ம செஞ்சு போக மாட்டோம்? அந்த மாதிரி ஆசைகளை தூண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் ஸ்பாக்கில் இருக்காங்க, தனியாக புரோக்கர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் புரோக்கர் இல்லாமல் தொழிலே இல்லை. ஆரம்பத்தில் ஸ்பாக்கில் பார்த்து நேபாள நிக்கீஸ் தான் வேலை பார்த்தாங்க, இப்போ தமிழ் பொண்ணுங்கள் நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே தெலுங்கு பீப்புள்ஸ் இருக்காங்க, கனடியன்ஸ் இருக்காங்க, மலையாளிஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்பாக்கில் நடத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் நடத்துறது ஒரு பெரிய ஹப், ஒரு பெரிய டான், அவங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க சட்டவிதமாக நடந்து அரெஸ்ட் ஆனாலும் அவங்க பேர் இதில் வராது, வெளியே வரவே வராது. எல்லாம் அந்த கடைநிலை ஊழியர்கள் தான் அதில் கைதாவாங்க. எல்லா குற்றங்களையும் அப்படி தான் இருக்கும், ஸ்பாக்கல் மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஸ்பாக்கல் வந்து இப்போ ரொம்ப புற்றீசல் போல் பெருகிட்டு, நம்ம நான் சென்னை வந்தப்பெல்லாம் ஸ்பாவே பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே போட்டுருந்தது இல்லை. இப்போ எக்கச்சக்கமாக வந்துட்டு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே ஸ்பாக்களுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சி ஆகிட்டு, ஏன்னா அதோடய வருமானத்தை பார்த்துட்டாங்க. ஒரு 1 நாளைக்கு 5 கஸ்டமருன்னா
ஒரு கஸ்டமருக்கு 5000 வச்சுக்கலாம், 3000 வச்சுங்க, 15-15000 ரூபா. இந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்குறது ஒரு கஸ்டமருக்கு 1000 ரூபா மீன் கொடுத்தா கூட ஒரு கஸ்டமருக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டு, யார் ஓனருக்கு 10000 ரூபா ப்ராஃபிட்டு. 5000 தானே அந்த பொண்ணுங்க கொடுத்துருக்க போகிறாங்க ஆளுக்கு 1000 ரூபா மணி, 10000 ரூபா மாதம் 30 நாளைக்கு என்னாச்சு, 3 லட்சம் ரூபா. வாடகை ஒரு 20-30000 போட்டோம், கரண்ட் பில்லு போட்டோம், 2 லட்சம் ரூபா அப்படியே துண்டா நிற்கிது, ஜாமுன்னு போயிட்டுருக்குமா, அந்த கால்குலேஷன் வந்துடுறாங்க. ஸோ அது எளிமையான வருமானம். ரெண்டாவது, நடத்துகிற மேலுக்கு எந்த வழியுமே இல்லை, இல்லை யாரோ கஷ்டப்பட போகிறாங்க, யாரோ சம்பாதிச்சு கொடுக்க போகிறாங்க. இது ஸ்பாவோட வருமானத்தை சொல்கிறேன். இதில் ஃபுல் சர்வீஸ்னால் எங்கேயே போயிடும். 10000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், 10000 ரூபா சார்ஜ் பண்ணுறதா வச்சுட்டாலும் ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் எடுத்தால் என்ன ஆகுது, 1 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு வருமானம், மாதம் எங்கே போகுது, ஓகேங்களா. ஆனால் அந்த பெண்களுக்கு வழங்கப்படுவதுமே சொற்ப காசுகள் தான், நடத்துகிற புரோக்கருக்கு தான் அதில் காசு. அதனால் சென்னையில் நிறைய ஆகிட்டு ஸ்பா சென்டர்கள், அது அது அஃபென்ஸாக மாறிக்கிட்டு தான் இருக்குது. போலீஸுக்கு இடையில ஒரு வாட்டி ரைடில் பிடிச்சாங்க, அதுக்கு தான் போலீஸும் பயந்தது. ஒரு பொண்ணு உட்காந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, பகிரங்கமாக, இது வரைக்கும் கட்டிட்டு நான் மதுரை பொண்ணு, நான் ஸ்பாவில் ரிசப்ஷன்லாம் வேலை பார்த்தேன், ஆனால் என்னையும் கைது பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு, அப்போ போலீஸும் பார்த்தது இதெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்கும் போல இருக்குன்னு. அதுவும் நீங்கள் இந்த துறப்பாக்க மாதிரி மர்டர் ஆகுள தான் தெரியும் அங்கேயும் என்ன கோளாறு நடக்குதுன்னு. ஸ்பாவில் போயிட்டு ஒன்று காசு பிரச்சனை வந்துடும், இல்லை அவங்க வச்சுருக்க ஏதாவது விலை உயர்ந்த செல்ஃபோனு, ரோலெக்ஸ் வாட்ச் இந்த மாதிரி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனை வந்துடும். மேக்ஸிமம் பாலியல் தொழிலாளிகள் திருட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் வேறு, இது கிடையாது. அப்படி ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸில் இவங்க ஓவர் ட்ரிங்க்ஸில் ஏதாவது பிரச்சனை ஆகி பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அது காவல்துறை தான் அதை இருப்புக்காரங்க கொண்டு நடக்கிறோம். நீங்கள் சொன்னதாக ஓப்பன் பிளேஸில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருநங்கைகள் தாண்டி பெண்களும் இந்த மாதிரி ஓப்பன் வந்துட்டாங்க, வந்துட்டாங்க திருநங்கைகள் போர்வையிலே இருக்காங்க, திருநங்கைகள் கூட தான் நிற்கிறாங்க. அப்போ இனி பொம்பளையா திருநங்கையான்னு கேட்க முடியுமா போலீஸ், அதுவே பெரிய தப்பாயிடும். அப்புறம் வந்துட்டு பெட்ரோல் பார்த்துட்டு தான் போகிறாங்க, வேறு வழி இல்லையே, அது என்ன பண்ணுறது, அதை அவங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு வேணும். பசியாக இருக்கவங்களுக்கு போய் நீங்கள் வந்து கலாச்சாரம் அது இது வெங்காயம்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு வழி இல்லை. அப்போ சரி ரைட்டுன்னு அப்படியே போயிட்டு தான் இருக்குது. அதாவது போலீஸ் இது பிரிண்டி திரிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, இந்த தெருவில் 10 பேர் வரட்டுனா அடுத்த தெருவில் 10 பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, எங்கே இருந்து பிடிக்கிறது. நைட்டு இது இத்தனை பேர் ஏற்றி அந்த வைக்கிறது இடம் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில், தேவையில்லாத பிரச்சனை போலீஸுக்கு. பெண் போலீஸ் வேணும் அதுக்கு, இவங்க போயிட்டு இது பண்ணான்னா இவன் வேலையை நீங்கள் சொன்ன மாதிரி குற்றச்சாட்டுவாங்க. அதனால் போலீஸுக்கு நைட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஓகேங்கிற மாதிரி தான் போலீஸ் இருக்காங்க, வேறு வழி இல்லை, அதை அனுசரித்து தான் போய் ஆகணும். கண்டிப்பாக சார், நீங்கள் எல்லாரும் நேரம் ஒதுக்கி விபச்சாரம் அவருடைய பின்னணி இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் டெய்லி. ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மேயழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.